ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم، فأعوذ بالله من الشيطان الرجيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தில் இரவு தொழுகை முடிந்த பிறகு நடைபெறக்கூடிய இந்த தொடர் சொற்பொழிவிலே முதல் வாரத்தில் பேசக்கூடிய எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு திருநபி கூறும் திக்ருகளும் திணிக்கப்பட்ட பிதாத்துகளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரமலான் மாதத்தில் வஹியை அருளுகின்றான், இக்ரா நீங்கள் ஓதுவீராக என்று அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். மரணிக்கின்ற வரை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் என்னென்ன திக்ருகள் செய்தார்கள், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் இறைவனை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் சொன்னார்கள் என்பதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திக்ரின் பேரில் அந்த போர்வையில் அதிகமான பிதுஅத்துகள் மார்க்கத்தில் நுழைக்கப்பட்டுவிட்டன. அந்த பிதுஅத்துகளை பார்ப்பது ஒரு நோக்கம், அதோடு என்னென்ன திக்ருகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதையும் அறிந்து அந்த திக்ருகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நாமோ கடைபிடிக்கக்கூடிய அந்த திக்ருகளை செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும். இது மிக முக்கியமான நோக்கமாகும். அந்த அடிப்படையில் தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. இந்த பிதாத்துகள், பொதுவாக பிதாத்துக்கள் மார்க்கத்தில் நுழைவதற்கு அடிப்படை காரணம், நுழைக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் அல்லாஹ் அருள் இருக்கக்கூடிய, அதே போன்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வஹீல அடிப்படையிலான அந்த செய்தி போதாது என்று மக்கள் நினைப்பதுதான். அதனால தான் அவர்கள் பலவிதமான வணக்கங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் மார்க்கத்தின் பெயரில். அப்படி பல்வேறு வணக்கங்களை மார்க்கத்தில் நுழைத்திருக்கின்றார்கள். திக்ரிலும் அது மாதிரியான பல பிதாத்துகள் திணிக்கப்பட்டு விட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த திக்ருகளை சொல்வதற்கே நேரம் பற்றாது, அவ்வளவு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு வஹி தொடர்பு ஏற்பட்டதில் இருந்து என்னென்ன திக்ருகளை அவர்கள் சொல்லித்தந்தார்களோ அதை அன்றாடம் நாம் சொல்லிக்கொண்டிருந்தால் போதுமானது, அதற்கே நேரம் பற்றாது என்ற அளவில் இருக்கின்ற போது திணிக்கப்பட்ட இந்த பிதுஅத்துகளையும் மக்கள் சொல்லிக்கொண்டிருப்பதிருக்கின்றதே, அது மிகவும் கொடுமையான ஒரு காரியமாகும். அந்த அடிப்படையில் அதை நாம் அடையாளப்படுத்துவது நம்முடைய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எவ்வளவோ துவாக்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த துவாக்களை சொன்னாலே இறைவனிடத்தில் நாம் மிகப்பெரிய பாக்கியத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவோம். நம்முடைய தேவைகளை இறைவனிடத்தில் உரிய முறையில் கேட்டவர்களாக ஆகிவிடுவோம். ஆனால் இவர்கள் அதற்கென்று பல நூல்களை தயாரித்து இறக்குமதி செய்திருக்கின்றார்கள் பிதாத்துக்களை. அதில் நாம் பார்ப்பதாக இருந்தால், ஜக்கரியா மௌலானா அவர்கள் ஒரு பல நூல்கள் ஏற்றிருக்கிறாங்க. அதில் ஒன்று அல் ஹிஸ்புல் ஆலம், சலவாத், அதாவது அற்புத நோய் நிவாரணி, 40 செலவாத்துக்களும் சிறப்புகளும், 40 செலவாத்துக்களும் சிறப்புகளும் அற்புத நோய் நிவாரணி என்று ஒரு பெரிய ஒரு நூலை ஏற்றிருக்கின்றார், தொகுத்திருக்கின்றார் என்று சொல்லலாம். அதில் சனிக்கிழமை அன்னைக்கு இன்ன மன்சிலு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இன்ன மன்சிலு, திங்கக்கிழமை அன்னைக்கு இன்ன மன்சிலு என்று ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சிருக்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எந்த லிஸ்டையும் எந்த ஒரு பட்டியலையும் நமக்கு போட்டு தரவில்லை. அப்படி ஒரு நூல் அது இன்றைக்கு மக்களிடத்தில், அதிலையும் குறிப்பாக தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்களிடத்தில் பரவலாக படிக்கக்கூடிய ஒரு நூல், பரவலாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நூல். அதைப்போல் இன்னும் பல நூல்கள், அருள்மறை சூறாக்களும் பலன் தரும் அவராதுகளும், இப்படி ஒரு நூல், அங்கீகரிக்கப்பட்ட அவராது தொகுப்பு. அங்கீகரிக்கப்பட்ட அவராது தொகுப்பு என்று பார்த்தீர்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான செய்திகளும் வருகின்றன. இவர்களாக சேர்த்து விட்ட செய்திகளும் துவாக்களும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன, திக்ருகளும் இடம்பெற்றிருக்கின்றன. அதுபோல அவராது களஞ்சியம், சொர்க்கத்தின் பூங்கா, தமிழ் ராத்திபு என்ற பெயரில். அடுத்து துவா கஞ்சுல் அரிஷ், இப்படி ஒரு துவா நீங்கள் மக்களிடத்தில் அதிகமாக பார்த்துருக்கலாம். ஹரமுக்கு வரக்கூடிய மக்களிடத்தில் இந்த மாதிரியான ஒரு நூலும், அவன் சவுதியில் அந்த நூலை வாங்கி தூக்கி எரிஞ்சிருவான். அந்த நூலை வச்சுக்கிட்டே அவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள், அதில் உள்ள துவாக்களை ஓதி கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரியான நூல்களெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய திக்ர்கள் துவாக்கள் எல்லாம் இடம்பெறும். குர்ஆனிலிருந்து அவர்கள் அதில் ஆதாரபூர்வமாக குர்ஆனுடைய வசனங்களையும் அதில் அவர்கள் போட்டிருப்பார்கள். துவாக்கள் சம்பந்தப்பட்டது, திக்ர்கள் சம்பந்தப்பட்டது. இப்படி அதில் குர்ஆனில் உள்ளதும் இருக்கும், ஹதீஸ்களில் உள்ளதும் இருக்கும், பலவீனமான ஹதீஸ்களும் இருக்கும். இதோடு சேர்த்து அவர்கள், அதாவது பிந்திய காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த துவாக்களும் அதில் சேர்ந்து இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட இந்த துவாக்கள் இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தில் ராத்திபுகள் என்று நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அதில் முக்கியமான ராத்திபு ஜலாலியா ராத்திபு, வெள்ளிக்கிழமை தோறும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களில் வெள்ளிக்கிழமை இரவுல ஓதப்படக்கூடிய ராத்திபத்துல் ஜலாலியா, ஜலாலியா ராத்திபு என்று சொல்வார்கள். நானெல்லாம் அதிகமாக ஓதியிருக்கிறோம் அதில் சபையில். என்னென்னமோ அங்கே ஓத போகிறதுக்கு உண்டான நோக்கம் என்னென்னா, அது முடிஞ்ச பிறகு கொஞ்சம் தவறுக்கு கிடைக்கும், கொஞ்சம் நேர்ச்சியாக கிடைக்கும். இதுதான் அது ஒரு பெரிய ஒரு ஆர்வலை, நமக்கு ஆர்வத்தை உருவாக்கும். அதனால் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறது. அதுபோல் ராத்திபத்து ஹத்தாத் அப்படிங்கிற ஒரு ராத்திபு, அதுக்கடுத்து ராத்திபத்துல் காதிரியா என்ற ஒரு ராத்திபு, ராத்திபத்து ரிஃபாயியா என்ற ஒரு ராத்திபு. இந்த ராத்திபு இருக்க இது அமர்க்களமாக இருக்கும். அதில் தைரா செட்டை போட்டு அடித்து, அதாவது இரவில் எவனுமே எந்த ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் அவன் நைட்டில் தூங்க முடியாது. அது ஒரு 2-3 நாள் அல்லது 4 நாள் அவங்களுக்கு நினைவு நாட்கள் என்று வைத்திருப்பார்கள். அத்தனை நாளும் போட்டு ஒளிபுரிக்கி வைத்து யாரும் தூங்க விடாத அளவிற்கு ஆக்கி விடுவார்கள். அதில் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அத்தனையுமே அதில் இடம்பெற்றிருக்கும். இப்படி ரிஃபாயியா ராத்திபு என்ற ஒரு ராத்திபு, அதற்கடுத்து ஷாதிரியா ராத்திபு, அவங்களும் அவராது தொகுப்பு என்று வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஒரு பெரிய ஒரு டான்ஸே நடக்கும். அதில் அதை நம்ம பின்னால் நேரம் கிடைச்சா நம்ம பார்ப்போம்.
அப்ப இப்படிப்பட்ட இந்த ராத்திபுகள் இதையெல்லாம் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், அவங்க வகி போதாது என்று சொல்கின்றார்கள். அதை தவிர்த்து வேறு எந்த விதமான காரணத்தையும் இதிலே நாம் பார்க்க முடியாது. மார்க்கம் முழுமையானது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், அல் யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை, உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்துவிட்டேன். வா அத்மம்து அலைக்கும் நியமத்தி, என்னுடைய அருள் கொடையை நான் நிறைவு செய்துவிட்டேன். வகி முடிந்ததை, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க போகிறாங்க, இதற்கடுத்து வேறு யாரும் எந்த ஒரு வகி செய்தியையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சமுதாயத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களும், வணக்கம், வாழ்வியல் நெறி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் தெளிவாக திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டு விட்டது. அதற்கு விளக்க உரையாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகியினுடைய அடிப்படையில் அத்தனையுமே சொல்லி முடித்து விட்டார்கள். இதற்கடுத்து யாரும் எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்ற அளவிற்கு வகி முடிந்துவிட்டது. வகியினுடைய தொடர்பில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அதற்கு பிறகு எந்த விதமான ஒரு வகியினுடைய தொடர்ச்சியோ அதனுடைய நீட்சியோ கிடையாது. அப்படி நம்பக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுகின்றார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி மார்க்கத்தில் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு விஷயம், நிறைவு செய்யப்பட்ட ஒரு விஷயம், இதில் இவர்களாக திணித்த விஷயங்கள் தான் பிதாத்துக்கள். அந்த பிதாத்துக்கள் ஒருபோதும் இறைவனிடத்தில் வணக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படாது, அதை இறைவன் ஒருபோதும் அங்கீகரிக்கவும் மாட்டான். அப்போ அந்த மாதிரியான அந்த செய்திகளை மக்களிடத்தில் இந்த உரையின் மூலம் தருவது தான் முக்கியமான ஒரு நோக்கம். அப்போ அந்த அடிப்படையில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி தந்திருக்காங்களோ அது போதுமானது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அதாவது திக்ருகள் என்ற பெயரில் திணிக்கப்பட்ட பிதத்துக்கள் ஒரு பக்கம், ஷிருக்கு நுழைந்திருக்கின்றது, அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வது, அந்த மாதிரியான ஒரு திக்ரும், அதுதான் குத்துபியத்து என்று பெயர், இருட்டு திக்ர், ஆயிரம் தடவை மொஹியுத்தீன் என்று திக்ரு செய்வது, இது மிகப்பெரிய ஒரு ஷிர்காகும். இப்படிப்பட்டவர்கள் திருக்குர்ஆனை புரிந்தார்களா, இந்த ரமலான் மாதத்தினுடைய நோக்கத்தை புரிந்திருக்கின்றார்களா என்றால் இல்லை என்பது தான் தெளிவான பதிலாக இருக்கின்றது. இப்போ நாம் நோன்பு நோக்கிறோம். இந்த நோன்பு பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லும்போது ஒய்தா சாலக இபாதி, இது திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ரெண்டாவது அத்தியாயத்தில் 186வது வசனமாக சொல்கின்றான். அதாவது இது இந்த வசனத்திற்கு முந்தியும் நோன்புனுடைய சட்டம், இந்த வசனத்திற்கு பிந்தியும் நோன்புனுடைய சட்டம், இடையில இந்த வசனத்தை சொல்கிறான். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், ஒய்தா சாலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் உன்னிடத்தில் என்னை பற்றி கேட்டால், என்னுடைய அடியார்கள் உன்னிடத்தில் என்னை பற்றி கேட்டால் என்ன வரணும், நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று வரணும். குர்ஆன் அற்புதமான ஒரு நட, அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால், இப்போ இன்னி கரீப், நான் தான் அருகில் இருக்கின்றேனே, நான் தான் அருகில் இருக்கின்றேனே, உஜீபு தாவத்த தாயி இதா தானி, கேட்பவர் என்னை அழைக்கின்ற போது, பிரார்த்திப்பவர் என்னை கூப்பிடுகின்ற பொழுது அவருக்கு நான் பதிலளிக்கின்றேன், ஃபல் எஸ்த ஜீபூலி, அவர்கள் என்னிடத்திலேயே பிரார்த்திக்கட்டும், என்னிடத்திலேயே அவர்கள் கேட்கட்டும், வல் யூமினூபி, என்னையே அவர்கள் நம்பட்டும், லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இந்த நோன்புக்கு இடையில, நோன்பு சட்டங்களை கூறக்கூடிய அந்த வசனங்களுக்கு இடையில் இதை ஏன் சொல்ல வேண்டும் என்று பார்க்கின்ற போது, ஒரு மனுஷன் நோன்பு பிடிக்கின்றான் என்றால், நோன்பு பிடிக்கின்ற பொழுது இறைவனுடைய அந்த அருகமையை, அண்மையை மிகவும் அதிகமாக உணர்கின்றான். அதை நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே ரமலான் மாதம் என்று வந்துவிட்டால் அது முதல் நாளில் வழக்கமாக தொழ வரக்கூடியவர்களுக்கு இடம் கிடைக்காது.
இப்படி பள்ளிவாசல் அப்படியே முழுமையாக நிரம்பிடும். முத முதல்ல வந்து தொழுதுகிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரியான ஆள்லாம் கடைசிக்கு போயிடணும். இப்படி ஒரு மூணு நாளைக்கு பள்ளிவாசல் அப்படியே நிரம்பி வழியும், அப்படியே கொஞ்சம் பழைய இறங்கு முகமாக அப்படியே ஆகும். அப்புறம் 27 வந்து ஒரு தூக்கு தூக்கும், புரோட்டா கறி நல்ல வசதியான முறையில் மக்களுக்கு உணவு பதார்த்தங்கள் விநியோகம் என்று வருகின்ற பொழுது ஒரு தூக்கு தூக்கும், அதற்கடுத்து பழையபடி கவுந்துரும். இதில் ரமலான் மாதம் முழுவதுமே சுபுவுக்கு வரக்கூடிய மக்கள்லாம் நம்ம பார்க்கலாம், அவங்கள தான் முதல்ல வந்து நிற்பாங்க, முதல் செஃபில் நிற்பாங்க. அப்போ அந்த அளவிற்கு ஒரு ஈமானிய பிடிப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம், வணக்கத்தில் ஒரு ஈடுபாடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட மக்கள் இப்போ இவர் ஒரு நல்ல கோடை காலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒது செய்கிறார். ஒது செய்யும் போது நல்ல சுவையான தண்ணீர் ஒரு மிடர் எடுத்து வாயில் கொப்பளிக்கணும் இல்லை, ஒது செய்யும் போது அப்படி அந்த தண்ணீர் போகும்போது அந்த நல்ல இவர் வெயிலில் வேர்த்து உயர்த்து போய் வந்திருப்பார். அப்போ அந்த தண்ணீரை வாயில் சுவைத்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் உள்ளே போனால் என்ன என்பது போன்று இருக்கும். ஒரு மயிறு அளவு தான் இடைவெளி தொண்டைக்குள்ள. அப்படி அவர் வாயை அப்படி கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ பக்கத்தில் இருந்து இவர் உள்ள விழுங்கிட்டார் என்று கண்டுபிடிக்க முடியாது, சும்மா கொஞ்சம் போல குடிச்சிட்டா யாருக்கும் தெரியாது. அப்போ அப்படியே வெளியே கொப்பளிக்கிறார். ஏன்? ரப்புல் ஆலமீன் பார்க்கின்றான், அவன் அருகில் இருக்கின்றான். இந்த பாடத்தை தர்றது தான் நோன்பு. இப்போ ஹலாலான மனைவி பகலில் இருக்கிறாங்க, தாம்பத்தியத்திற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கின்றது, நெருங்கிறது இல்லை, அல்லாஹ் பார்க்கின்றான். அப்போ இந்த ஒரு நெருக்கத்தை இந்த ரமலான் உருவாக்கி தருகின்றது. எப்போ இந்த ரப்பாகிய நான் தான் உனக்கு ரட்சகன், நீ என்ன விட்டுட்டு தூரத்தில் இருக்கிற ஆட்டை போய் ஏன்பா கேட்குற, நோன்பு அழகான பாடத்தை நமக்கு உணர்த்து, என்ன விட்டுட்டு இவ்வளவு அருகில் இருக்கிறேன், என்னை அப்படியே நீ இந்த ரமலான் மாதத்தில் ரொம்ப என் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டேன், அப்படி நெருங்கி வந்த நீ நான் உன்னிடத்துல பக்கத்தில் இருக்கும்போது நீ என்ன விட்டுட்டு நீ வேற ஆட்டையாம் போய் கேட்குற. லாஜிக் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம், ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார், இன்னொரு ஆள் உறங்கிக்கிட்டு இருக்கிறார், அங்கிருந்து வரக்கூடியவர் இங்கிருந்து மண்ணடிக்கு பஸ்ஸு எப்போ போகும், எத்தனை நம்பர் பஸ்ஸு வரும் என்று யார் விழிச்சுக்கிட்டு இருக்காரோ அவர்கிட்ட கேட்காம தூங்கிட்டு இருக்கிற ஆளை எழுப்பி இங்கிருந்து பெரியமேட்டுக்கு பஸ்ஸு என்ன நம்பரு அப்படின்னு சொல்லி கேட்டான், அவன் விழிச்ச உடனே செவுட்டில் அடிப்பான். இந்த குத்துக்கள் மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், இவன் கேட்காம என்ன ஏண்டா எழுப்புறா நீ அப்படின்னு கேட்பான்ல. இப்போ ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லும் போது அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கையும், அல்லாஹ் இருக்கிறானே அவன் தான் வணக்கத்திற்குரியவன், அல் ஹய் உயிருள்ளவன், அல் கையும் நிர்வகிக்கக்கூடியவன் நித்தியமானவன். அவன் என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்றான், நீ இறந்து போன ஆளை முஹியத்தீனை கூப்பிடுற, முகமது ரசூலுல்லாவை கூப்பிடுற. அப்போ ஏன்டா இந்த மாதிரியான ஆளவில் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆளை நீ ஏன் கூப்பிடுற, இது எந்த அடிப்படையில் நியாயமாகும் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிஞ்சுக்கிறோம். ஒரு கூட்டம் இறந்து போன ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, முஹிதன் அப்துல் காதர் ஜிலானி அதில் டாப் லிஸ்ட்டில் இருக்கார், ரசுல்லாவெலாம் கொஞ்சம் பின்னால் போயிட்டு தாங்க தான் சொல்ல முடியும். என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரிதான் யா முஹிதீன், அதுவும் குறிப்பாக பெண்கள் பிரசவத்தின் போது அந்த சந்தர்ப்பத்திலையும் முஹிதீன் தான். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அந்த சிந்தனை ஊடுருவி போயிருக்கிறது. இதை எதிர்த்து நம்ம ஜமாத் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. பலர் அல்லாஹ்வுடைய கிருபையால் அதில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க, இன்னும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, நாம் தொடரத்தான் செய்வோம். இது இந்த நோன்புல உள்ள ஒரு பார்வை ஷிர்க் அடிப்படையில். அடுத்து பார்க்கின்றோம், இன்றைக்கு தினமணி பத்திரிக்கை அதில் இறைவனின் எதிர்பார்ப்புன்னு ஒரு தலைப்பு, ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் கோயிலில் விஐபி யார் தெரியுமா, கடவுள் மட்டும்தான் அவன் சொல்கிறான். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது என்றால் மதுரை ஹைகோர்ட்டில் உள்ள ஒரு ஜட்ஜி சொன்னது. அதையெல்லாம் மேற்கோள் காட்டி பணம் இன்றைக்கு எல்லா வேலையும் செய்கின்றது,
பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவன் சாமானியமானவன் வந்தால் அவனுக்கு கடவுளுடைய தரிசனம் எளிதில் கிடைப்பது கிடையாது. யாரு ரொம்ப வசதியாக உள்ளவங்க இருக்கிறாங்களோ அவங்க எளிதில் போய் கடவுளை பார்க்க முடிகின்றது. இது ரொம்ப கொடுமை. இன்றைக்கு கோயில் என்பது ஒரு அலுவலகம் மாதிரியே ஆகி போய்விட்டது. கோயிலுக்கு பக்தர்கள் வந்தார்கள் என்றால் இடைத்தரர்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றார்கள். சாமி தரிசனம் வேணுமோ, அவங்களுக்கு நீங்கள் காசை கொடுங்க, உங்களை கடவுளுடைய சன்னிதானத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் விட்டாரேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையை அந்த அந்த கட்டுரையில் எடுத்து காட்டுறான். இங்கே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் குர்ஆன் நமக்கு சொல்கின்றது, இப்போ இன்னி கரீப், நான் பக்கத்தில் இருக்கின்றேன், கூப்பிடு. நீ கூப்பிடு, உனக்கு நான் பதிலளிக்கின்றேன் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு உணர்த்துகின்றான். இந்த அளவிற்கு உள்ள ஒரு மார்க்கத்தில் இன்னைக்கு பள்ளிவாசலில் வந்தால் யாரும் பணக்காரர் முதலில் வந்தார் அவருக்கு இடம், அவர் கடைசியில் வந்தால் கடைசியில் தான் அவருக்கு இடம். நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு ஜனாதிபதியாக அவர் இருக்கட்டும், கோவிந்தக்குடி என்ற ஊரில் அப்போதைய ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் வராரு, அவர் நிறைய காவலர்கள்லாம் வர்றாங்க. அப்படி வரும் பொழுது இவர் பள்ளிவாசலுக்குள்ளே வருகின்ற பொழுது கடைசெஃப் தான் அவருக்கு கிடைக்கின்றது, பிந்திய வருஷம் தான் கிடைக்கின்றது, அதில் இருந்து அவர் தொழுகிறார். எப்படிப்பட்ட மார்க்கம், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரிதான், பிந்தி வந்தால் அவனுக்கு பிந்தி தான் இடம், முந்தி வந்தால் முந்தி அவனுக்கு. அவர் ஆண்டி முன்னால் வந்து விட்டான், ஒரு ஏழை வந்து விட்டான் என்றால் அவனுக்கு தான் முன்னுரிமை. இப்படி இந்த மார்க்கம் நமக்கு இறைவன் என்ப அவனிடத்தில் அவனை போய் அடையிறதுக்கு பணம் என்பது ஒரு குறுக்கீடாக வந்து நிற்கல. பணம் என்பது அதாவது ஏழ்மை குறுக்கீடாக வந்து நிற்கவில்லை. எல்லாரும் சமம் என்ற அடிப்படையில் பள்ளிவாசல் அமைந்திருக்கின்றது. இது அந்த கட்டுரையில் வந்ததற்காக வேண்டி உள்ள பதிலாக இதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். இப்போ நாம் இங்கே என்ன பார்க்குறோம், ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகவும் நெருக்கத்தில் இருக்கின்றான். அவன் அப்படிப்பட்ட ஒரு நாயன், அழகான இறைவன் நம்முடைய கோரிக்கைகளை நீ கேளு நான் தர்றேன் அப்படிங்கிறான். அப்படி தர்றேங்கிறவனை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கார்ல, மரணித்து போய்விட்டார்ல, என்னதான் சத்தம் போட்டாலும் ஏறெடுத்து கேட்க மாட்டார்ல, காது கொடுத்து கேட்க மாட்டார்ல, அவர்கிட்ட போய் நின்று கேட்டுக்கிட்டு நிற்கிறான். இது மிகவும் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் என்பதோடு இது மிகப்பெரிய ஒரு ஷிர்க்காகும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை தெரிவிக்கின்றேன். ஷிர்க்கு என்ற அடிப்படையிலேயும் இது மிகப்பெரிய குற்றமாகும். இறந்தவர்கள்ட்ட போய் கேட்கறது, இந்த ராத்திபுகள் அப்படி அமைந்திருக்கின்றன, திக்ருகள் அப்படி அமைந்திருக்கின்றன. ஷிர்க அடிப்படையில் இதை பார்த்துட்டோம். பிதத்து என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்றைக்கு அதாவது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவ்வளவு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்துட்டாங்க. ஒரு மனிதன் இறைவன்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றனவோ அதை அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்துட்டாங்க. அதில் எடுத்துக்காட்டுக்காக வேண்டி ஒரு ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிடுகின்றேன். மனிதனுக்கு ரொம்பவும் வாழ்க்கையில் இன்றியமையாதது சுகாதாரம். வெல்த் இஸ் ஹெல்த்து, ஹெல்த் இஸ் வெல்த்தும்பாங்க, சுகமே சொத்து, சொத்து சுகம். இது ஒரு மனிதனுக்கு தேவை. இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி சொல்லியிருக்கிறாங்க என்று பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கின்றது. இதை நான் குறிப்பிடுறதுக்கு காரணம் இந்த மாதிரி எடுத்துக்காட்டு தான் குறிப்பிடுகின்றேன். இந்த மாதிரி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது நமக்கு சொல்லாமல் விட்டுட்டு போயிருப்பாங்களா, அவனுடைய மார்க்கம் ஏதாவது நமக்கு சொல்லாமல் விட்டுருக்குமா நினச்சி பார்க்க வேண்டும். இவங்களாக ஒரு துவாவை உருவாக்கி வைத்து கொண்டு, இவர்களாக திக்ருகளை உருவாக்கி வைத்து கொண்டு அதை சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார்களே, இவருடைய பார்வை என்ன வருகின்றது என்றால் வகியில் விடுபட்டு போச்சு, சொல்ல வேண்டியதை மார்க்கம் சொல்லவில்லை என்று அல்லாஹ்வின் மீதும் தூதர் மீதும் குற்றச்சாட்டை சுமத்துகின்றார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால தான் இந்த பிதத்துவாதிகள் நரகத்திற்கு போக வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். குள்ளு பிதாத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, குள்ளு தலாலத்தின் பின்னார்,
ஒவ்வொரு வழியேடும் நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்களே, இந்த அடிப்படையில் தான். அப்போ நாம் ரெண்டு எடுத்துக்காட்டை பார்ப்போம், ஒன்று சுகாதாரம், இன்னொன்று பொருளாதாரம். இந்த ரெண்டு விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன துவாக்கள் சில எடுத்துக்காட்டுகள் தான். அதில் ஒன்று பார்க்கின்றோம், ஆரோக்கியம், சுகம். இதுக்கு அரபியில் என்ன, ஆஃபியா. மனிதனுக்கு தேவையான ஒன்று நிவாரணம், சுகம், ஆரோக்கியம். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ரெண்டு அருக்குடன். அதை மக்கள் தெரியாமல் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள், அதிகமான மக்கள் அதை புரியாமல் இருக்கின்றார்கள், நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். ஒன்று அஸ்ஸிஹா வல் ஃபராக், சுகமான ஆரோக்கியமான நிலைமை. இன்னொன்று ஓய்வு. இந்த ரெண்டையும் மனிதன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இதில் நாம் பார்க்க வேண்டியது ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் ஒன்று, அதையும் நாம் அதிகமான அளவில் கேட்டுக்கொள்ள வேண்டும், அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் ஜவாலி நியமத்திக்க, இறைவா உன்னுடைய அருக்குடை நீங்குவதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஓ தஹவ்வுலி ஆஃபியத்திக்க, உன்னுடைய ஆஃபியத்தி என்ற இந்த சுகம் மாறிவிடுவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஓ ஃபுஜாத்தி நெகுமத்திக்க, உன்னுடைய வேதனை திடீரென்று வருவதை விட்டும் உன்னிடத்தில், திடீரென்று தாக்கக்கூடிய அந்த வேதனை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஓ ஜமீஇ சக்திக்க, உன்னுடைய எல்லா கோபத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இப்போ இதில் என்ன வருகின்றது, ஓ தஹவ்வுலி ஆஃபியத்திக்க, எனக்கு உள்ள அந்த சுகம் அது என்னை விட்டு போயிடக்கூடாது, அது மாறிடக்கூடாது, அந்த ஆஃபியத்திலேயே என்ன நீ தொடர்ந்து வாழவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய இந்த துவாவை பார்க்கின்றோம். இதெல்லாம் நாம் அன்றாடம் கேட்க வேண்டும். இந்த திக்ருகள் என்று வருகின்றத, இந்த திக்ருகளில் இதுவும் உள்ளது தான், நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாம் கேட்குறது. அதாவது சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும், அப்போ நாம் நல்ல நிலையில் இருந்தால் தானே இறைவனை திக்ரு செய்ய முடியும், தொழ முடியும், துவா கேட்க முடியும். அப்போ இந்த துவா ரொம்பவும் முக்கியமானது. அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலையும் மாலையிலையும் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு துவா, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத்தை ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இறைவா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நான் சுகத்தை கேட்கின்றேன், நிவாரணத்தை கேட்கின்றேன், ஆரோக்கியத்தை கேட்கின்றேன். மறுமை என்றால் நரகத்தினுடைய தண்டனை, அதை விட்டு நிவாரணம். இந்த உலகம் என்று சொன்னால் நோய்கள், அது எப்படி எப்படி நோய்கள் எல்லாம் சமீபத்தில் வந்துச்சு, என்ன மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கி போட்டுருச்சு, பார்த்தோமா இல்லையா, நினச்சி பார்க்க முடியாத அளவில், அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களெல்லாம் அடி வாங்கி விட்டன இந்த ஒரு சுகத்தினால், சுகத்தில் ஏற்பட்ட ஒரு சோதனை, பார்க்குறோமா இல்லையா. அப்போ அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தர்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத்தை ஃபித் துன்யா வல் ஆஹிரா, அதுக்கடுத்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா ஒல் ஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவா வல் ஆஃபியத்தை ஃபி தீனி வ துன்யாய, இறைவா எனக்கு உன்னிடத்திலிருந்து மன்னிப்பையும் அதுபோல் நிவாரணத்தையும் என்னுடைய மார்க்கத்திலையும் என்னுடைய உலகத்திலையும் நீ கொடு, வாஹிலி வ மாலி, என்னுடைய குடும்பத்திலையும் என்னுடைய பொருளாதாரத்திலையும் நீ கொடு. இன்றைக்கு அதிகமான அளவில் ஷேக்கிட்ட போய் முறிது வாங்கிறதுக்கு காரணம், அவர்கிட்ட போய் கிடையா கிடக்கிறதுக்கு காரணம், இருக்கிற பொருள் அப்படியே நிரந்தரமாக இருக்கும், அதற்கு தக்க அவங்களும் ஏதோ அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிற மாதிரி அவங்களும் நீ இந்த திக்கரை சொல்லு, இந்த திக்கரை சொல்லு என்று அவர்கள் சொல்லி கொண்டு இருப்பார்கள். அப்போ இதுக்கு இந்த பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவையும் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். இதில் நீ நிவாரணத்தை கேளு, சுகத்தை கேளு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அடுத்து நாம் பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் படுக்கும்போது சில துவாக்கள், அந்த துவாக்களை நான் பின்னால் நான் சொல்கிறேன். அந்த துவாக்கள் இருக்கின்ற குறைந்தது ஒரு காமன் நேரம் ஆகும், அவ்வளோ துவாக்கள் இருக்கு. வேறு யாரும் எவனும் எந்த ஒரு துவாவையும் சொல்லித்தர வேண்டியதில்லை, அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. இப்போது இந்த ஆஃபியத்தை மட்டும்
சுகத்தை மட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹும்ம ஹலக்த நஃப்சி, இறைவா என்னுடைய உயிரை நீதான் படைத்தாய், என்னை நீதான் படைத்தாய். வாந்த தவஃபாக, அதை மூத்தாக்க போகிறது நீதான். லக்க மமாத்துகா வ மஹியாக, அதை அதை வாழ வைக்கிறதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது, அதை மரணிக்க செய்வதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது. இன் அஹியைத்தஹா ஃபஹ்ஃபதுஹா, அதை நீ காலையில் போயிட்டு போதும் என்று நீ விட்டா என்றால் ஃபஹ்ஃபதுஹா, நீ அதை பாதுகாத்துக்க, பாவத்தில் போயிடக்கூடாது, தீமையில் விழுந்துடக்கூடாது, அதை நீ பாதுகாத்துக்கொள். ஓ இன் அமத்தஹா, நீ அப்படியே இரவில் தூங்கும்போது காலையில் எழுந்திருக்க வேண்டாம் என்று நீ நினைத்து கைப்பற்றி விட்டால், காலையில் மனைவியாக சொல்லி அழுவாங்க, நைட்டில் எப்போதும் படுக்கிற மாதிரி தானே படுத்தாங்க, எழுந்திருக்கலையே அப்படின்னு அழுவாங்க. இப்படி நீ மரணிக்க வைத்து விட்டால் ஃபக்ஃபிர்லாஹா, அதை நீ மன்னித்து விடு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, படுக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க அல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க அல் ஆஃபியா, சேர்த்து சொல்கிறதா அஸ்அலுக்கல் ஆஃபியா அப்படின்னு சொல்லலாம், அஸ்அலுக்கல் ஆஃபியத்தை அப்படின்னு சொல்கிறதான்னு சொல்லுங்க. இறைவா உன்னிடத்தில் நான் சுகத்தை கேட்கின்றேன், என்ன அற்புதமான ஒரு துவா படுக்கும்போது. அப்போ இந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொண்டு படுப்பார்கள். இது முஸ்லீமில் இந்த செய்தி இடம்பெறுகின்றது. அடுத்து ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வர்றாங்க. வந்த உடனே அல்லாஹுடைய தூதரை, யார் ரசூலுல்லா, கைஃபா அக்கூலு ஹீனாஸ் அலு ரப்பி, என்னுடைய இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்யும் போது நான் எப்படி சொல்ல வேண்டும் வார்த்தைகளை எனக்கு சொல்லித்தாங்க அப்படிங்கிறான். அவன் ரசூலுல்லா சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, அல்லாஹு மஃபிர்லி, இதெல்லாம் துவா புக்கில் இருக்குது, அல்லாஹு மஃபிர்லி, அந்த துவா புக்கெல்லாம் ஏற எடுத்துன்னு பார்த்துறாதீங்க, நோன்பு மாதம் வந்தாலும் சரி தான் தொட்டு பார்த்துறாதீங்க, அல்லாஹு மஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, வர்ஹம்னி, எனக்கு நீ அருள் புரி, வா ஆஃபினி, எனக்கு சுகத்தை கொடு. அது இப்படி ஒரு மார்க்கம் இங்கே இருக்கிறத வேறு எந்த மார்க்கமாவது இப்படி சொல்லி தர்றாங்க, இந்த சுகத்தை பற்றி இவ்வளோ துவாங்க, வா ஆஃபினி, எனக்கு நீ சுகத்தை கொடு, வருசுக்குனி, எனக்கு ரிசுக்கை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லிட்டு தன்னுடைய இந்த கட்டவர்களை மட்டும் விட்டுட்டு அப்படியே கைகளை மடக்கி, இப்போ இன்ன ஹாவுலாயி தஜ்மவுலக்க துன்யாக்க வாகரத்துக்கு, இந்த வார்த்தைகள் உனக்கு இந்த உலகத்தையும் சேர்த்து தரும், மறு உலகத்தையும் சேர்த்து தரும் அப்படிங்கிறாங்க. என்ன அற்புதமான ஒரு துவா, மார்க்கத்தில் இம்மையும் மறுமையும் சேர்த்து தான் கேட்கணும். அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி உள்ள செய்திகளை குறிப்பிடும் பொழுது குர்ஆனில் சொல்கிறான், இப்போ இதா கலைத்தும் மனாசிக்கும், உங்களுடைய வணக்கங்கள் எல்லாம் நீங்கள் முடித்து விட்டால், பதுக்குருல்லாக கதுக்கிரியக்கும் ஆபாகும், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரி அல்லாஹ்வை நினைங்க, அவ அசத்ததுக்கிறான், அல்லது அதை விட நீங்கள் கூடுதலாக நீங்கள் நினையுங்கள், ஃபொமினன் நாசி மைய கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா, மக்களில் அவன் அப்போதும் முஷ்ரிக்கீன்கள் ஹரமில் தவாப் செய்துக்கிட்டு இருந்தான், அவன் பிரார்த்தனை செய்வானாம், எப்படி, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா, இந்த உலகத்தில் எனக்கு கொடு என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஒமா லஹு ஃபில் ஆக்ரத்தி மின் ஹலாக், அவர்களுக்கு மறுமை உலகத்தில் எந்த பாக்கியமும் கிடையாது. மறுமை உலகத்தில் அப்போ இந்த ஹரமில் இப்படி தவாப் செய்யக்கூடிய மக்கள் இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்கிறாங்க, இவங்க மறுமை பற்றி கேட்கல, அந்த மாதிரி நீங்கள் துவா செய்யக்கூடாது அப்படிங்கிறான். ஒமின்ஹும் மையக்கோல், அவர்களை பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, இறைவா இந்த உலகத்தில் எனக்கு நல்லதைத்தான், ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன், மறு உலகத்தில் எனக்கு நல்லதை நல்ல வாழ்க்கையை தான், ஒக்கினா அதாபன்னார், எங்களை நரகத்தினுடைய வேதனை விட்டு பாதுகாத்து விடு, உலாய்க்க லகும் நசீபும் மிம்மா கசபு, இவர்களுக்கு சம்பாதித்த அந்த அமல்களுடைய கூலி உண்டு, அல்லாஹு சரிவுல் ஹிசாப், அல்லாஹ் விரைவில் கணக்கை முடிக்கக்கூடியவன்
என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அப்ப அதனால துவா கேட்கும்போது இம்மையும் மறுமையும் சேர்த்து கேட்க வேண்டும். அப்படி இம்மையும் மறுமையும் சேர்த்து கேட்கக்கூடிய ஒரு துவா தான் இந்த துவா. அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுகுனி, இந்த துவா. அப்படி நாம் இன்றைக்கு இந்த சபையில் இன்றைக்கு கலந்து கொண்டதுனால, இந்த உரையில் கலந்து கொண்டதுனால இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இன்ஷால்லா மனப்பாடம் பண்ணிக்கலாமா? இது நம்முடைய சுகத்தையும் கேட்கக்கூடியது, மறுமை வாழ்க்கையும் சேர்த்து கேட்கக்கூடியது. நான் அவர் கேட்குறார், நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும் என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுகுனி. இந்த ரிஸுக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வார்த்தை முதல்ல அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுகுனி. அவை இந்த துவாவை நாம் கேட்க வேண்டும். இது இம்மையும் மறுமையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு துவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதான் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் வேறு வார்த்தை வருகின்றது, அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுகுனி. இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்ல, அதனால் இதில் ஒரு வார்த்தை மட்டும் அதிகமாக சேருது, வஹ்தினி அப்படிங்கிறது. அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி அதே வார்த்தை தான், இடையில ஒன்னே ஒன்றும் வஹ்தினி எனக்கு நீ நேர்வழி காட்டு, வஆஃபினி எனக்கு சுகத்தை கொடு, வர்ஸுகுனி எனக்கு ரிஸுக்கை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ இது ஆஃபியத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்லியிருக்கிறாங்க என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தோழர்களில் அல்லது அவங்க காலத்தில் யாராவது உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே போய் நோய் விசாரிக்க போயிடுவாங்க. அப்படி போகிறாங்க. போய் ஒரு நபித்தோழரை பார்க்கும் பொழுது அவர் அப்படியே பறவை குஞ்சு மாதிரி சுருங்கி போய் கிடக்கிறார். அப்படியே குஞ்சு எப்படி ஒரு பறவை குஞ்சு பொறிச்ச உடனே அந்த எப்படி சுருங்கி போய் கிடக்குமோ அதை மாதிரி அப்படி கூணி குறுகி போய் கிடக்கிறாங்க. அப்புறம் விசாரதாக சொல்லும் அவங்கள்ட்ட போய் உள்ள நுழைஞ்சி, அம்மா குந்த தசாலு ரப்பக்கல் ஆஃபியா, நீ ஏன்பா அல்லாவிடத்தில் ஆஃபியத்தை கேட்டு நீ பிரார்த்திக்காமல் இருக்கிற, கேட்டியா என்ன என்று அவர் அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, அல்லாவுடைய தூதரே குந்து அப்போலு, நான் அல்லாட்ட கேட்குறேன், என்ன கேட்டேன் தெரியுமா, அல்லாஹும மா குந்த மாகிபி பிஹி ஃபில் ஆஃபிரா, மறுமையில் என்ன நீ தண்டிப்பதாக இருந்தால் ஃபஜ்ஜில் ஃபஜ்ஜில் ஹூலி ஃபித்துன்யா, அந்த தண்டனையை உலகத்தில் எனக்கு இப்போதே கொடுத்துரு, மறுமையில் நீ பிடிச்சிடாத என்று அவர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். ஆச்சரியமான விஷயத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹானல்லாம்பாங்க. இன்னக்கலா துத்தீகு, எப்படிப்பா உன்னால் முடியும், நான் உன்னால் இது தாக்கு பிடிக்க முடியுமா, நீ கேட்க வேண்டிய பிரார்த்தனை என்ன தெரியுமா, அல்லாஹுமா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹ்ரத்தி ஹசனத்தம் ஒத்தினா அதாகுன்னார். ரப்பனாவும் குர்ஆனில் வருது, அதையும் நாம் சொல்லிக்கிறேன். இங்கே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுமங்கிற வார்த்தையே பயன்படுத்தி சொல்கிறாங்க, அல்லாஹுமா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹ்ரத்தி ஹசனத்தம் ஒத்தினா அதாகுன்னார். பெரும்பாலும் கடந்த காலத்தில் ஃபாத்தியா வரக்கூடிய ஹசரத்துமார்கள் ஆலிம்சாக்கள் அல்லது பள்ளிவாசலில் துவா ஓதும் போதும் இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யாவை விடவே மாட்டாங்க. ரப்பனா, இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா அதில் கேட்டு கேட்டு ஓரளவுக்கு நல்ல நமக்கு நல்ல மனப்பாடமாக ஆயிருக்கு, அதனால் இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அப்படியே மனப்பாடம் இல்லையா, இதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை வச்சு உனக்கு ஷிஃபாவை நீ கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறான். ஒரு நோயாளியாக இருந்தால் அவரும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிறான், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, இறைவா இந்த உலகத்தில் இருக்க எனக்கு நல்லதை கொடு, ஒஃபில் ஆஹ்ரத்தி ஹசனா, மர்ம உலகத்தில் எனக்கு நன்மையை கொடு, ஒக்கினா அதா பண்ணார், எங்களை நரகத்தில் இருந்து நீ பாதுகாத்து விடு
இப்படி ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லி கேட்குறாங்க. ஃபஷஃபாஹு, அல்லாஹ் அவருக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். முஸ்லீமில் வரக்கூடிய அதிதி திருமதியிலையும் வருகின்றது. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஃபியத்து என்ற அந்த சுகத்தை ஆரோக்கியத்தை கேட்க சொல்கிறாங்க. இதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அடுத்து ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன்கிறவங்க யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, அல்லிம்னி அல்லமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சில வார்த்தைகளை கட்டி தந்தாங்க, அதைத்தான் நான் குனூத்தில் ஓதுவேன். வித்திரில் நம்ம ஓதுறோம் இல்லை, அந்த குனூத்தில் வரக்கூடிய வார்த்தை அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதைத, இறைவா நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அந்த பட்டியலில் என்னை சேர்த்து. ஏன்னா பலரையும் நம்ம பார்க்குறோம், தௌஹீதை ஆரம்பத்தில் பெருசாக பேசின ஆட்கள்லாம் ஏதோ ஒரு கட்டத்தில் அப்படியே தடமுருண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது அல்லாஹ்வுடைய கையில். இந்த துவாவெலாம் ரொம்ப மனசில் நம்முடைய உள்ளத்தில் பதியணும். அல்லாஹ்கிட்ட கேட்கணும், அல்லாஹ் மஹதினி ஃபீமன் ஹதை, நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அந்த பட்டியலில் என்ன நேர்வழி காட்டி கொண்டு போய் சேர்த்து விடு. அதுக்கடுத்த வார்த்தை ஓ ஆஃபினி ஃபீமன் ஆஃபை, நீ யாருக்கு சுகத்தை கொடுத்தாயோ அந்த பட்டியலில் என்ன சேர்த்துரு. ஒத்த வல்லனி ஃபீமன் த வல்லை, நீ யாருக்கு பொறுப்படுத்தாயோ அவர்களில் எனக்கும் நீ பொறுப்படுத்திக்கொள். ஓ பார்க்கிலி ஃபீமா அழைத்த, நீ கொடுத்ததில் எனக்கு பறக்கத்து செய். ஒக்கினி ஷர்ரமா கல்லை, நீ அளித்த தீர்ப்பில் கெட்டதை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடு. இன்ன கத்தக்கல்லி, நீ தான் தீர்ப்பளிப்பவன். ஒலா இஃப்லா அலேக், உனக்கு எவனுமே தீர்ப்பை வழங்க முடியாது. ஓ இன்னகுல்ல எதில் எதிலும் வாழை, நீ பொறுப்படுத்தவர் இழிவு அடைய மாட்டான். தபாரக்த ரப்பனா, இரவா நீ பாக்கியம் பெற்றவன். ஒத்த ஆலை, நீ உயர்ந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வித்திரலையும் இப்படிப்பட்ட பிரார்த்தனையை கேட்குறாங்க. அவன் இது சுகத்தை கேட்கறது, நிவாரணத்தை கேட்கறது, ஆரோக்கியத்தை கேட்கறது, இவ்வளவு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்களே, இதை கேட்டால் நமக்கு போதாதான். இந்த ஒன்றும் அது இதை நான் இடையில பார்த்தோம் இல்லை, இம்மை மர்மையும் சேர்த்து வரக்கூடிய அந்த ஒரு துவா போதுங்க. இவனும் ஏற்றுமதி, இவங்க இறக்குமதி செய்திருக்கக்கூடிய அந்த துவா, இவர்கள் ஏற்றிய துவா நமக்கு தேவையே கிடையாது. கஞ்சுல் அரிசி, என்னென்ன துவாக்கள் எழுதி வச்சுருக்காங்க, அவராது தொகுப்பு, அவராது களஞ்சியம், ஒரு களஞ்சியம் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சொற்களஞ்சியம் போதும், இந்த பொற்களஞ்சியம் நமக்கு போதும். இது ஒரு விஷயம், இது ஆஃபியத்து சுகாதாரம். அடுத்தது பொருளாதாரம். ரெண்டு எடுத்துக்காட்டுகளை அவங்கள்ட்ட சொல்கிறேன்னு சொன்னால் அதில் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டேன், இன்னொரு எடுத்துக்காட்டை தான் இப்போது குறிப்பிடுகின்றேன். பொருளாதாரம், மனிதன் பொருளாதாரத்தை தேடுறான். எல்லாரும் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் எனக்கு ரிசுக்கை கொடு, எனக்கு வாழ்வாதாரத்தில் வளத்தை கொடு என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனை. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது கடன் இல்லாத வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் படுக்கும் பொழுது அவங்க ஒரு துவா ஒன்று, நான் பின்னாலேயும் நேரம் கிடைக்கும் போது சொல்கிறேன், இக்லி அன்னத்தைன், படுக்கும்போது எங்களை விட்டு கடனை நீ நிறைவேற்றி விடு. ஏன்னா தூங்க போகிறோம், காலையில் எழுந்திருப்போமா சொல்ல முடியாது. வஹ்னினா மினல் ஃபக்ர், எங்களை வறுமையிலிருந்து நீ தன்னிறைவாக ஆக்கி வை, வறுமையிலிருந்து எங்களை நீ காப்பாற்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க போகும்போது சொல்லக்கூடிய ஒரு துவா. அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அத்தஹியாத்தில் இந்த துவா ஓதுவாங்க. இந்த துவா, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மினல் மஸம் வல் மஹரம், யா அல்லாஹ் பாவத்தை விட்டும் கடனை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ரசூலுல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி கேட்கக்கூடிய ஒரு துவா. அப்போ ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, மா அக்சர மா தஸ்தீவ் யா ரசூலல்லாஹ் மினல் மஹரம், இந்த அளவிற்கு கடனை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுறீங்க என்று கேட்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இன்ன ரஜுல் இதா ஹரிம ஹத்தஸ ஃபகதப, ஒரு மனிதன் கடன்பட்டு விட்டான் என்றால்
அவன் அந்த கடன்காரன் வரும்பொழுது பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற போது பொய் சொல்ல ஆரம்பித்தாரான். பேசுனா பொய்ய சொல்கிறான், வாக்குறுதி கொடுத்தா இப்போ வருவான். வந்து நின்ன உடனே கடன்காரன் இருக்கும்போது, ஒரு வாரம், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் காசை வச்சுருவோங்க, அப்படி வைக்கலன்னா நீங்கள் என்னன்னு கேளுங்க அப்படிம்பான். வெள்ளிக்கிழமை ஆள் வந்தாகும், கேட்பான், அன்றைக்கும் ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த மாதிரி அவன் பேசும்போது பொய்யை தான் பேச வேண்டியிருக்கும், வாக்குறுதிக்கு மாறு செய்ய வேண்டியிருக்கும். அந்த நிலை எனக்கு வந்துடக்கூடாது, அதனால தான் நான் பாதுகாப்பு எடுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் கடன் பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கடன் வாங்கிட்டாங்க. அப்படி கடன் வாங்கியிருக்கும் பொழுது ஒருவர், யார் அவங்களுக்கு கடன் கொடுத்தாங்களோ அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபி தோழர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, கடனை திரும்ப கொடுங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வார்த்தை கடுமையாக பேசிட்டாங்க, வார்த்தை பிரயோகம் கொஞ்சம் கடுமையாக இருந்தது. அப்புறம் நபித்தோழர்கள் தாங்க முடியல, ஒரு மாதிரியாக நாலு தட்டு தட்டணுங்கிற அளவில் அவங்க எழுந்திரிச்சிட்டாங்க. தஊஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, விட்டுருங்க, என்ன மாதிரியான ஒரு இறை தூதரும் பாருங்கள். இப்போ இன்ன லி சாஹிபல் லி சாஹிபில் ஹக்தி மகாலா, கடன் தந்தவருக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு உரிமை இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதிங்க, யார் தான் இன்றைக்கு வாங்கிட்டு கடன் எங்களை வந்து திரும்ப கேட்குற அளவு தைரியம் வந்துச்சா என்று சொல்லக்கூடிய அளவில் நிலைமை இருக்குது. இப்போ இந்த மேற்கு வங்கத்தில் ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில் சண்டை கிடையாது. இஸ்லாமிய சமுதாய மக்கள் தான் மேற்கு வங்கத்தில் ஒரு கிராமத்தில், இவன் அவனை போட்டு தள்ளுறான், அவன் இவனை போட்டு தள்ளுறான். அதில் ஒரு குடும்பத்தை வீட்டில் வச்சு அப்படி இருக்கிறாங்க. 9 பேர் சின்ன குழந்தை உட்பட கொல்லப்படுறாங்க. என்னன்னு கேட்டால், அந்த உரிய ஷேர் வரலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அவனுக்கு இந்த லைசன்ஸு கொடுக்கறது, கவர்மெண்ட்லேருந்து நிதி ஆதாரம்லாம் வரும்ல, அதில் உரிய பங்கு வரலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி 9 பேரை எரிச்சு கொண்டிருக்கான். இதில் உள்ள தகராறு இது எதற்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இவங்களெலாம் கொஞ்சம் கவுன்சிலர் இந்த லெவலில் இருக்கிறவங்க, ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி வந்து காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையாக கேட்குறாரு. யார்கிட்டடா வந்து பேசுகிற, என் தலைவர்கிட்ட அப்படி பேசுகிற என்று நபித்தோழர்கள் அப்படி கிளம்புறாங்க. தாவுகு, இப்போ இன்னலி சாஹிபில் ஹக்கி மக்காலா, கடன் தந்தவருக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு உரிமை இருக்குது என்று சொல்லிவிட்டு அவருக்கு உரிய அந்த கடனை நீங்கள் திரும்ப கொடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை திரும்ப கொடுக்கும்போது, அவர்கிட்ட என்ன இதை என்ன வாகனத்தை பொறுமதியை வாங்கினாங்க அதை விட கூட இருக்குது, இப்படி இவ்வளோ தான் இருக்குது என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அழுத்துகு, அதையே கொடுத்துருங்க, அவர் தந்ததை விட கூட இருக்குது இல்லை, கொடுத்துருங்க. இப்போ இன்னமின் ஹைரிக்கும், உங்களை நல்ல உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, ஹசனக்கும் கல்லா, தந்ததை விட கூட கொடுக்குறாங்க பாருங்கள், ரொம்பவும் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதரும் கடன்பட்டிருக்காங்கங்கிறதுக்காக வேண்டி இந்த செய்தியை நான் சொல்கிறேன். இது ஒரு நிகழ்வு. அவ இந்த கடனை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடுறாங்களே, இதில் தனக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, பொய் சொல்லிடக்கூடாது, வாக்குறுதிக்கு மாறு செய்திடக்கூடாது என்ற ஒரு காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதை மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த பிறகு ஒரு சம்பவமும் நடக்கின்றது. அபுல் இசுர் என்ற ஒரு நபித்தோழர், இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்றது. அவங்க ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்குறாங்க. அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட, கடன் வாங்கினவர்கிட்ட இவங்க போய் கேட்குறாங்க. வாசலில் போய் நின்று பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே அவர் ஓடி ஒளிஞ்சிக்கிறார். அங்கேருந்து சின்ன பையன் வர்றான், டே உங்கள் வாப்போங்கடா, உங்கள் சத்தம் கேட்டுச்சுல, வந்து எங்கள் அம்மாவுடைய கட்டிலில் போய் ஒழிச்சிக்கிட்டார் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். அப்படி சொன்ன உடனே இப்போ இவங்க சத்தம் கொடுக்குறாங்க. இவங்க நபித்தோழர், அபுல் இசுருங்கிறவங்க நபித்தோழர், மரியாதையாக வந்துரு, நீ எங்கே இருக்கிறன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து அவர் வெளியில் வர்றார்.
அப்படி வெளியில் வந்து இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஏன்பா நீ, இவங்க கேட்குறாங்க, ஏன்பா என்னை கண்ட உடனே ஒளிஞ்சிக்கிட்ட என்று கேட்கின்ற போது இவர் சொல்கிறாரு, நான் அவங்கள பார்ப்பேன், பார்த்துட்டு சொல்வேன், ஒரு தவணை கேட்பேன், பொய் தான் சொல்ல வேண்டியது இருக்கும். அல்லாஹ் மீது ஆணையாக இதை பயந்து தான் அவங்களை கண்டு நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் என்று அவர் பதில் சொன்ன உடனே அவன் அவர் சொல்கிறாரு, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர், நான் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே அப்போ இவங்க அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லி உங்கள்கிட்ட காசு இல்லை, மூணு தடவை அப்படி கேட்குறான், பைசா இல்லை, சரி உன் சிட்டையை எடுத்துகிட்டு வா என்று அந்த சிட்டையில் அவருடைய அந்த தொகையை அழிச்சிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், உனக்கு இதை நான் தள்ளுபடி பண்ணுறேன், ஆனால் வசதி வந்துச்சாக்கும், எனக்கு நீ திரும்ப கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸையும் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, ஒருவர் அவங்கள சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, சந்திக்க வரும்பொழுது அவன் முகம்லாம் சிவந்து போயிருக்கு, அவங்க காரணம் கேட்கும்போது தான் இவ்வளோ சம்பவத்தையும் சொல்லிவிட்டு இந்த செய்தியை சொல்கிறாங்க. மண் அந்தர மாசிரன், கஷ்டப்பட்டவனுக்கு யார் தவணை கொடுக்கின்றார்களோ, அவ் வலா அன்ஹு, அல்லது அந்த கடனையே தள்ளுபடி செய்கின்றார்களோ, அவல்லஹுல்லாஹு ஃபீ துல்லிஹி, நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை தன்னுடைய நிழலில் அமர்த்தி கொள்கின்றான். கடுமையான வெயில், அந்த நாளில் தன்னுடைய நிழலில் அவரை அரவணைத்துக் கொள்கின்றான் என்ற இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதுவும் நமக்கு எதை சொல்கின்றது என்றால், இந்த கடன் என்பது மிகப்பெரிய ஒரு பாரமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இவ்வளவு விஷயங்களை, ஒரு மனுஷன் உலகத்தில் என்னென்ன விஷயங்களில் பாதிக்கப்படுவாங்கன்னோ அந்த விஷயத்து பூரா சொல்லி இதுக்கு நீ பாதுகாப்பு தேடு, மனிதனுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன தேவையோ அந்த தேவையை சொல்லி, ஸோ ஆரோக்கியம் தேவை, அந்த ஆரோக்கியத்தை கேட்க சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு துவா, இது மாதிரியான திக்ரு, அல்லாஹ்வுடைய தூதர் இவற்றையெல்லாம் நமக்கு கற்று தந்திருக்கின்ற பொழுது, வேறு யாராவது நமக்கு இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு சொல்லணுமா, அந்த மாதிரியான ஒரு அவசியம் இருக்கின்றதா என்பதை நாமும் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனால் மார்க்கம் நமக்கு என்னென்ன தேவையோ, நான் இப்போ ரெண்டு விஷயத்தை தான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன், திக்ருகள் என்ற பெயரில், துவாக்கள் என்ற பெயரில் ரெண்டு விஷயங்களை இப்பொழுது எடுத்து காட்டினேன். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற பொழுது நாமும் வேறு எவருடைய திக்ரும் நமக்கு தேவை கிடையாது. அப்போ இந்த மாதிரியான திக்ருகளை இவர்கள் கொண்டு வந்து நுழைக்கின்றார்கள் என்று சொன்னால், அவங்க மறைமுகமாக இல்லை, நேர்முகமாகவே நேரடியாகவே குற்றஞ்சாட்டுறாங்க, இந்த மார்க்கம் குறைபாடு உள்ளது, சொல்ல வேண்டியதை சொல்லல, வகையில் விடுதல் இருக்கின்றது என்று சொல்ல வருகின்றார்கள், அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அவன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த பிதாத்து என்பது இருக்கின்றது. அது வகி மீது உள்ள ஒரு வகியில் குறைபாடு என்ற ஒரு குற்றச்சாட்டு. அவன் அந்த அடிப்படையில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற திக்ருகளும் திணிக்கப்பட்ட பிதாத்துகளும் என்ற இந்த தலைப்பு. இப்போ நாம் தலைப்புக்குள்ளே வருவோம். திக்ரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது, அலம் ஏனி இல்லதீனா ஆமனு அன் தக்ஷா குலூபுகும் திக்ரில்லா, ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அல்லாவை நினைப்பதற்கு, அல்லாவை நினைச்சி பயப்படுறதுக்குண்டான நேரம் இன்னும் வரலையா அல்லாஹாலா கேட்குறான். அலம் ஏனி இல்லதீனா ஆமனு அன் தக்ஷா குலூபுகும் திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய அந்த திக்ருக்கு அவருடைய உள்ளங்கள் பயப்படக்கூடிய நேரம் இன்னும் ஈமான் கொண்டவர்களுக்கு நெருங்கவில்லையா? ஒமா நஸல மினல் ஹக், இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சத்திய வார்த்தைக்கு அவருடைய உள்ளம் பயப்படுவதற்குரிய நேரம் நெருங்கவில்லையா என்று சொல்லிவிட்டு, ஒலா யக்கூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபுல், இவர்கள் இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டார்களே அப்படிப்பட்டவர்களை போன்று ஆகிவிட வேண்டாம். இப்போ தாள அலைகுமுள்ள அமது, அவர்களுக்கு மத்தியில் இடைவெளி, அவர்களை விட்டும் இடைவெளி ரொம்பவும் தூரமாக ஆகிவிட்டது. இப்போ கசத் குழுபுகும், அவருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. ஓ கசீரும் மின்ஹும் ஃபாசிகூன்,
அவர்கள் அதிகமானவர்கள் பாவிகள். இதில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கஸ்பத், உள்ளம் இறுகி போகிறது என்று சொல்கிறான். இந்த இறுகி போகிறதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்கிறான், யூத நசாராக்களை பார்த்து குறிப்பிடுகின்றான், சும்மா கசத் குழுவுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன மின் பாதி தாலிக்க, இந்த இறை செய்தி வந்த பிறகு. பொகிய கல் ஹிஜாரா, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது தெரியுமா, ஒரு கற்பாறையை போன்று. அவ் அசத்த கஸ்வா, அல்லது அதைவிட மிகவும் கடுமையான அளவில் உங்களுடைய உள்ளம் இறுகி போய்விட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஓ இன்ன மின்னல் ஹிஜாரத்திலமா எத்தஃபஜர் மின்குல் அன்ஹார், கற்களில் சில கற்கள் பாறைகள் அதிலிருந்து நீரூற்றுகள் பீரிட்டு ஓடுகின்றன. ஓ இன்ன மின்காலமா எஷக்கத், சில பாறைகள் அப்படியே பிளந்து விடுகின்றன, இப்போ எஹ்ருஜு மின்குல் மா, அதிலிருந்து தண்ணீர் வெளிவருகின்றது. ஓ இன்ன மின்காலமா எஹ்பித்து மின் ஹுஷியல் தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் சில கற்கள் அப்படியே கீழே உருண்டு விழுகின்றன. உமல்லாஹும் யதாஃபிரின், அம்மா தாமலும், நீங்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் அலட்சியமானவனாக இல்லை. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா எதற்கு ஒப்பிடுகின்றான் என்றால் கற்பாறைக்கு ஒப்பிடுகின்றான். அந்த மாதிரி, அதாவது வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் அப்படி இருந்துச்சு, அதை மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க என்று எச்சரிக்கை செய்கின்றான். அப்போ இந்த இதயம் இறுகி போகாமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு இறை திக்ரு தான். இந்த கஸ்வத்துல் குலூப், அதாவது மண்ணெஞ்சம் அப்படிப்பான். இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உலவு தரா இது உஃபு அலன் நார், நரகத்தில் இவங்களை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா நிறுத்துகிறான். அப்போ நரகத்தை பார்க்குறான், இப்போ காலு யாலை தனா நுரத், இறைவா எங்களை ஊருக்கு அனுப்பிடு, ஒலான் கர்திபி ஆயாத்தி ரப்பினா, ஊருக்கு போய் எங்களுடைய இறைவனுடைய வசனங்களை நாங்கள் பொய்ப்படுத்த மாட்டோம், ஒன் அக்குன மினல் முஃமினீன், நாங்கள் மூமின்களாக ஆகிவிடுவோம், பல் பதாலகும் மாகானு யுஃபூன மின் கபுல், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் விஷயம் அப்படி கிடையாது, இவர்களுக்கு முன்பு இவர்கள் என்னென்ன மறைத்து கொண்டார்கள் மறைத்து வைத்திருந்தார்களோ அத்தனையும் இப்போது வெளிப்பட்டு விட்டது, உளவு ருத்து இவர்கள் ஊருக்கு திரும்ப அனுப்பப்பட்டால், உலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட்டால், லாதுல் இமான் உகு அன்பு, எதை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டார்களோ அதே தப்பை மீண்டும் செய்வார்கள், இன்னகும் ல காதி போன், இவர்கள் பொய்யர்கள். இந்த இறுகிய உள்ளம் இருக்குல்ல, அதற்கு இதுதான் எடுத்துக்காடு. நரகத்தை பார்த்துட்டு ஒருதன் திரும்ப வந்து தப்பு செய்வான் அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா, இந்த மாதிரியான அளவில் ஒரு இதயம் இறுகி போய்விடக்கூடாது. டாக்டர் அவன்கிட்ட போகிறான், யார் பீடி குடித்தவன், ரத்த வாந்தி எடுத்துருப்பான், இதற்கடுத்து நீ செத்து போவங்கிற அளவில் சார் டாக்டர் என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்க. டாக்டர் அவனை காப்பாற்றி விட்டுருவார். அப்போ அங்கேருந்து வருவான், கொஞ்ச நாள் சாம அப்படியே இருப்பான், ரெண்டாவது பீடி கட்ட தூக்கிடுவான். இதுதான் அவன், ஒரு மனிதன் திருந்துறதுக்குண்டான வாய்ப்பு இருந்தும் அது திருந்தாமல் இருக்கிறான் பாருங்க, அது உள்ளம் இறுகி போனது. அந்த நிலையை அடைந்து விடக்கூடாது என்று சொன்னால் அதற்கு என்ன, இறைவனை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை எதுக்குருல்லாக அலா குல்லி அஹ்யானிகி, எல்லா வேளைகளிலும் இறைவனை நினைத்து கொண்டே இருப்பார்கள், வாழ்நாள் முழுவதும் திக்ருதான், அதுதான் நாம் சொல்கிறதுக்கு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் வாழ்நாள் முழுவதும் நாம் திக்ரு செய்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த திக்ருகளை என்னென்ன திக்ருகள் என்பதை நாம் குறைஞ்சபட்ச அளவில் நாம் எதை சொல்ல முடியுமோ அந்த திக்ருகளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடந்து இந்த ரமலானில் இருந்து இந்த திக்ருகள், நிறைய திக்ருகளை நாம் அலட்சியமாக விட்டு விடுகின்றோம், அதற்கு என்ன பலன் இருக்கிறது என்பதை நாளை தினங்களில் நாம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த.